Today we want to see part 42 and this is for 10th standard. We are seeing reported speech. That is indirect to direct. In the last class we have seen direct to indirect. That is somewhat easier. But indirect to direct and the rules of the character path is same. In a direct to indirect, in the rules are used easier than the law. But indirect to direct, we understand the answer. For that, the man threatened me that wherever I went, he would follow me. The man threatened me. Enna romba avan threatened panna. Enna ne? Wherever I went, he would follow me. Nee enga ponaalum avan follow pannuva. Appdin solli threatened panna. Appo idhula vandu idhu speaker 1. The man is reporting. To whom? To me. அப்ப இங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நேம், இது ஒரு செகண்ட் நேம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல வர ஹி சீங்கிறது ஐனு மாறும், தே அப்படிங்கிறது வி அப்படின்னு மாறும். அதே மாதிரி செகண்ட் நேம் மீ, செகண்ட் நேம்ல நேமாவே இந்த நேமா அப்படின்னா இங்க அருள், இங்க அருணா. சோ இதுவும் நேம் ஆஃப் ஏ பர்சன், திஸ் ஆல்சோ நேம் ஆஃப் ஏ பர்சன். பட் இந்த இடத்துல வந்து ப்ரொனவுன் மீ கொடுத்திருக்கு. சோ அந்த மாதிரி மீ அப்படின்னு கொடுத்திருந்தா ஐ மீ அப்படிங்கறது யூ அப்படின்னு சேர்ந்தார். இப்போ இந்த இடத்துல ஹி ஷி இது வந்து ஐ அப்படின்னு சேர்ந்தார். உதாரணத்துக்கு இந்த ப்ரொனவுன் வந்து மீ, இந்த இடத்துல ப்ரொனவுன் மீ கொடுத்திருக்கு, உள்ள ஹீ கொடுத்திருக்கு. அந்த மாதிரி இருந்தா இந்த இடத்துல ஐன்னு சேர்ந்தார். சோ இந்த ரூல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். பிஃபோர் தட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கொஞ்சம் நம்ம எழுத முடியும். சோ இங்க ப்ரொனவுன் மீன் கொடுத்திருந்தா உள்ள வர அந்த கீ அப்படிங்கிறது ஐனு சேஞ்ச் ஆகும். இந்த சேம் வே ஐ மீ அப்படிங்கிறது யூ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல ஐனு ஐ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல யூ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். சோ இதுக்கு டெஃபினட்டா இங்க வந்து யூன்னு எழுதிக்கலாம். இந்த கீ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். இப்ப இங்க செகண்ட் நேம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் பர்சன், இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்போ இந்த செகண்ட் நேம் வர்றப்போ ஹீ சி அப்படிங்கிறது யூன் மாறும், ஹிம் அப்படிங்கிறது மீன் மாறும், தென் ஹீஸ் ஹர் அப்படிங்கிறது யுவர்னு மாறும். கரெக்டா இது ஆப்டா வந்து இதுக்கு சுத்தமா இருக்கக்கூடியது. சோ யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், த மேன் த்ரெட்டன்ட் மீ. சோ யூ கேன் ட்ரை த மேன் த்ரெட்டன்ட் செட்டு, என்ன வந்தாலும் இமீடியட்டா செட்டு அப்படின்னு மாதிரி. We are changing indirect to direct form. So the man said to me. உடனே நம்ம என்ன போட்டுக்கணும், இன்வெர்டட் கமா போட்டுக்கணும். தென் இந்த செட்டுங்கிறது கண்டிஷன், இதை நம்ம எடுத்தது. ஏன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட்ல அந்த கண்டிஷன் தட் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிடணும். தென் வேற இது ஸ்டார்டிங்ல கேப்டன் நெட்லா இருக்கணும். சோ வேறவர் ஐ வென் ஹி வுட் ஃபாலோ மீ. வேறவர் ஐ வென், ஐ என்னாகும், யூ. வேறவர் யூ வென்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்ப இது பாஸ்ட் டென்ஸா இருந்திருந்தா உள்ள வந்து பிரசன்ட் டென்ஸா இருந்திருக்கும், கண்டிப்பா உள்ள வந்து பிரசன்ட் டென்ஸா இருக்கணும். சோ அதனுடைய பிரசன்ட் டென்ஸ் கோ. டைரக்ட் ஃபார்ம்ல பிரசன்ட் டென்ஸா இருந்திருந்தா இன்டைரக்டா மாறுறப்ப பாஸ்ட் டென்ஸா மாறுது. சோ இங்க பாஸ்ட் டென்ஸா இருந்தா டைரக்டா மாத்துறப்ப பிரசன்ட். சோ வென்ட்னுடைய பிரசன்ட் ஃபார்ம் கோ. சோ வேறவர் யூ கோ, ஐ, இந்த டீங்கிறது ஐன்னு மாறும். தென் இந்த உட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சோ பாஸ்ட் டென்ஸ் என்ன மாறும், பிரசன்ட் மாறும். சோ யூ கேன் ரைட் பிரசன்ட் ஃபார் வில். சோ will follow you. இங்கேயும் மீன் இருக்குல்ல, இந்த மீன் வந்தா என்னன்னு வரும், யூன்னு வரும். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம எழுதிப்போம். இப்ப மீனிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, the man said to me, wherever you go, I will follow you. நீ எங்க போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்ப இதை படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ. So the man said to me, wherever you go, I will follow you. Now we see the second one.
Here, Arun told Arna that if lent him her book, then he would return it the next day. Here, Arun அப்படிங்கிறது man, boy, Arun told the Lenamaro, said to. And then I go immediately and said to have been Marum. So Arun said to Aruna. Aruna was a girl. If a girl in Marupan and Kenavaram had boy in Marupan and Kenavaram kids, other inhabitants. Then that is a Lenavaram conjunction. So connective word and a statement like Vilthu. Then, here quotation marks will be open quotation put in. If she, here also name. The second one also name verbal. He or she or either one of them, you or pin verb. So you can write you. If you lend, lend is the past tense. Lent, not lend, lent. Lent is the past tense. So in the past tense, உள்ளே எழுதுறப்போ அது என்ன ஃபார்ம் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும் இட் ஷுட் பி டெஃபினெட்லி இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் இங்க பாஸ்ட் டென்ஸா இருக்கு அப்ப டைரக்ட் ஃபார்ம்ல என்னவா இருந்திருக்கும் ப்ரெசன்டா இருந்திருக்கும் சோ இஃப் யூ அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் லென் சோ இந்த இடத்துல நமக்கு லென் 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 சோ யூ கேன் ரைட் லென் ஆஸ் லென் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸா மாத்திருக்கும் So, if you lend me, that is him. Him is the definite, it refers to Arun. So, in that case, the first name is clear. In that case, we will say, him is the name of me. If you lend me, her is the name of you. Her is the name of me. You are. It is given as So if you lend me your book, then he is the I. In the he is the it refers to Arun. So he is the no man is a I. Then would. Would for the past tense. So all the past tense is in the and can be by no man present tense are So would have been in the present tense will. So I will Many times we told இங்க டூ வேர்ப் ஃபார்ம் வந்தா we are changing only first one the second one you write as it is no change at all then return it tomorrow next day இருக்கு உள்ள கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும் tomorrow tomorrow அப்படின்னு இருந்திருந்ததா next day அப்படின்னு இருந்திருக்கும் இப்ப நீ இன்டைரக்ட் டைரக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல Now you see the third one. Here it is given. The boy told his teacher that he was late as he had met with a minor accident on his way. Now we change it. The boy. Your dash put it up here. His teacher. Then immediately I'm going to put it up. Then inverted comma put it up. Then. இங்கே ஒரு டேஷ் போட்டுக்க நீ ரைட் ஆன்சர் பண்ண தென் ஹியர் ஆல்சோ டேஷ் தென் டே ஆஸ் ஹி Thank you.
சோ இந்த டேஷ் எல்லாம் என்ன எழுதணும் அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட்ல டோல்ட், டோல்ட் என்னவா மாறும், செட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். தென் இந்த இடத்துல இந்த டெட் வந்து கனெக்டிவ் கண்டிஷன், அதை நம்ம எடுத்துருவோம். He was late. அப்ப இது டைரக்ட் ஃபார்ம்க்கு மாத்திரப்போ ஐ எம் லே, இங்க ஐ போட்டது நெட்ல ஹேம். ஹி வாஸ் அப்படிங்கிறது ஐ எம் லே. இங்க ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நெட்ல பாய்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிகர், அண்ட் டீச்சர்ங்கிறது செகண்ட் ஒன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாய் அப்படிங்கிறது ஹி ஹியா இருந்தா ஐயா மாறும், ஹி ஹியா இருந்தா யூவா மாறும். சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ரொம்பவும் பாக்கூடாது, நம்ம இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க தான் எழுதணும். சோ இந்த பாய் செட்டிங் இஸ் டீச்சர், ஐ எம் பிளே. இங்க அடுத்தது என்ன இருக்குது, ஹி ஹேர். இந்த ஹி வந்து இட் ரெஃபர்ஸ் டு த பாய், பாய ரெஃபர் பண்ணு. சோ ஆஸ் ஐ, ஹி என்னவா வரும், ஐ, ஹி ரெஃபர்ஸ் டு ஐ. தென் ஹேட், அங்க பாஸ்ட் டென்ஸ், ஹேட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்ப உள்ள கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும், பிரசன்ட் டென்ஸா இருந்திருக்கும். ஹேட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், சோ தட் இஸ் சேஞ்ச் த பிரசன்ட் டென்ஸ். சோ ஐ ஹேவ் மெட் வித் எ மைனர் ஆக்சிடென்ட் ஆன் ஹிஸ் வே. ஹிஸ் அப்படிங்கிறது இங்க என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, மை. ஹியர் ஹிஸ் இஸ் சேஞ்ச் த இடத்துல ஹிஸ் அப்படின்னா It is changed into mine. So, on my way. So, read and see. The boy setting his teacher, I am late as I have met with a minor accident on my way. Thank you.